வணக்கம். நெருப்பு தமிழ். இன்றைய நாட்களில் இளைஞர்களுக்கு நம்பிக்கை என்கின்ற ஒன்றே இல்லாமல் போச்சு. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய போராட்டம் என்பதை என்கின்ற ஒன்றெல்லாம் எனக்கு இளைஞர்களினுடைய ஒரு கனவாகவே மாறிடுச்சு. அது ஒரு கனவாகிடுச்சு. நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய போராட்டம், நம்பிக்கை தான் நம்மளுடைய முழுமுதல் சொத்து என்பதெல்லாம் இளைய தலைமுறைகள் நம்ம மறந்துட்டோம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்வில் எவரும் வெற்றி பெற முடியாது. நம்பிக்கை தான் நம்மளுடைய முழுமுதல் சொத்து. நம்பிக்கை தான் எல்லாமே. உங்களுக்கு படித்த உடனே வெளிநாடுக்கு போகணும், அந்த நம்பிக்கை தவறான ஒரு நம்பிக்கை. படித்தவுடன் முழுமையான நல்ல அனுபவங்களை பெற வேண்டும், நல்ல இடங்களில் வேலை செய்ய வேண்டும், நல்ல தொழிலை கல்வி நல்ல நன்கு தொழிலை கற்க வேண்டும். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைகள் எல்லாம் சரிவர சரியான பாதைகளில் செய்யும் பொழுதுதான் அந்த நம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். தயவு செய்து நாம் நம்பிக்கையோடு போராட கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் திருமணம் பண்ண உடனே பிள்ளைக்கு தரணும், படித்த உடனே வெளிநாட்டுக்கு போயிடணும், பார்த்த உடனே வெள்ள வெள்ளையே அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிடணும், பார்த்த உடனே காதலிச்சிடணும். இது எல்லாமே நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்றைய நிலைகளில் பார்க்கப்படுகின்ற பொழுது நம்பிக்கை இல்லாமல் நம்ம வெற்றி பெறணும் என்கின்ற ஒரு சூழல். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அந்த நம்பிக்கையோடு போராடணும். அந்த நம்பிக்கையோடு போராடணுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். கதை இல்லை, இது நிஜம். டிம் ஹார்டன்ஸ்னு ஒரு கனடாவில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்பில் நம்ம ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கோம். காஃபி ஷாப்பில் அந்த காஃபி ஷாப் டிம் ஹார்டன்ஸ், அவர் பேர் வந்து டிம். அவர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஹாக்கி பிளேயர். அவர் ஹாக்கி பிளேயர், அவர் ஹாக்கி விளையாடக்கூடிய நல்ல பிளேயரு. திடீர்னு அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனோன்னா இந்த ஹாக்கியில் இருக்கக்கூடிய இந்த யூனியன்லாம் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா, அவங்களோட அவருடைய மனைவிக்கு சும்மா கொஞ்சோன்னு காசு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிறிய தொகையை கொடுத்து எங்களால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சின்னமாக ஒரு காஃபி ஷாப்பு திறந்தாங்க. அந்த காஃபி ஷாப்பு தான் டிம் ஹார்டன்ஸ், அது பேர் தான். அந்த டிம் ஹார்டன்ஸ்னு அந்த காஃபி ஷாப்பை அந்த அம்மா திறந்த உடனே அந்த காஃபி ஷாப்பை வச்சு தன்னம்பிக்கையோடு போராடி தான் இறுதியில் இன்றைக்கி கனடா முழுவதும் அந்த காஃபி ஷாப் வந்து பிரான்ச்சஸாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு தேவையான அந்த காசை நீங்கள் டிபாசிட்டாக அந்த காசை கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். 400,000, 500,000 உங்களுடைய எந்த ஏரியாவுக்கு ஏற்ற போல் நீங்கள் ஒரு மொட்டு தொகையை ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் நீங்கள் அந்த காஃபி ஷாப்புக்காக நீங்கள் டிபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காஃபி ஷாப் எடுத்து நடத்திக்கலாம். அந்த அம்மாவினுடைய நம்பிக்கை தான் இன்றைக்கு டிம் ஹார்டன்ஸ் என்கின்ற ஒரு காஃபி ஷாப் கனடா முழுவதும் இருக்குது. காஃபி குடிக்கணும் அப்படின்னாவே கனடாவில் டிம் ஹார்டன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு நிலைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. ஏழை எளியவர்கள் முதல் அனைவருமே அங்கே தான் காஃபி குடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைகளையும் உருவாக்கிட்டாங்க. அதே போல் நாம் கேள்விப்பட்டிருப்போம் கேஎஃப்சி சிக்கன். அந்த கேஎஃப்சி சிக்கன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வயதில் கேஎஃப்சி சிக்கன் உருவாக்கினார் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். கேஎஃப்சியில் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய முதலாளி சின்ன வயதிலிருந்து கடுமையான ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், கடுமையான போராட்டத்தில் அவர் இருந்தவர், சின்ன வயதிலிருந்தே கடுமையாக போராடி வேலை செய்த ஒரு நபர். அவர் திருமணம் செய்தும் கடுமையான போராட்டம் வாழ்க்கையில் போராடி இருக்கிறாரு. ஆனால் அந்த திருமணம் செய்தும் திருமணம் செய்வதற்கும் போராடியவர், இறுதியில் திருமணமும் செய்தார். திருமணமும் செய்து போராடிய அவர் தன்னுடைய மனைவியுடன் போராடி இருக்கிறாரு. அந்த மனைவியுடன் போராடிய பொழுது அந்த மனைவி அவரை விவாகரத்து செய்ய முயற்சி செய்த பொழுதும் போராடி அந்த விவாகரத்து வேண்டாம்னு போராடி இருக்கிறாரு. ஆனால் அதுலேயும் தோல்வி அடைஞ்சார். அதற்கடுத்து அந்த குழந்தையை அந்த அம்மா தான் வச்சுக்கணும், வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த குழந்தையாவது என்கிட்ட கொடுன்னு போராடினாரு. இறுதியில் அதுவும் அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்படி போராட்டம் போராட்டம் போராட்டம்னு வாழ்க்கையில் இருந்த அவர் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் சாதாரணமாக வேலை செஞ்சார். வேலை செஞ்சு ஒரு நல்ல ஒரு நிலையை அவரால் அடைய முடியலை. இறுதி வரைக்கும் போராடி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கடைசியில் அந்த அரசாங்கத்துக்குடனும் போராடக்கூடிய நிலைமை உருவாகிடுச்சு. அவர் எங்கே போனாலும் சில மாதங்கள் சில நாட்களை வேலை செஞ்சதுனால அந்த ஒவ்வொரு அந்த அரசு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதிய தொகை வந்து ரொம்ப குறைவான தொகையை கொடுத்துச்சு. ரொம்ப குறைவான தொகையை கொடுத்த உடனே அது கைக்கும் எட்டாமல் வாய்க்கு எட்டாமல் இதை வச்சு நான் எப்படி என்ன செய்ய முடியும் போராடி அரசு கூட போராடினார். அரசின் மீது வழக்குகள் தொடர்ந்தார். எனக்கு இந்த காசு பத்தாதுன்னு தொடர்ந்தார். இறுதியில் அந்த வழக்குகளையும் தோல்வி அடைஞ்சிட்டார். இறுதியில் இப்படி தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சு 65 வயதுக்கு மேலே ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சார்.
இறுதியில் வேலை செஞ்ச பொழுதும் அவருக்கு அந்த முறையான ஒரு வரவேற்பு அவருக்கு கிடைக்கல. அங்கும் ரொம்ப புண்படுத்தப்பட்டார். வயதான காலங்களில் அவரால் வேலை செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு நாளை அவர் அங்கேயும் புறக்கணிக்கப்பட்டார். இறுதியில் தோல்வியடைஞ்ச அவர் தான் இறுதியில் நம்ம கோழிகளை வச்சு கோழிகளை வச்சு அதை வச்சு பொறிச்சு உருவாக்கலாம் அப்படின்னு அவராகவே சொந்தமாக உருவாக்கி ஒரு சின்னமாக ஆரம்பித்தது தான் அந்த KFC. இன்றைக்கி KFC என்பது உலகம் முழுவதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் சாப்பிடக்கூடிய ஒரு கடையாக இருக்குது. நம்ம சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறோமோ அதே போல தான் அவருக்கென்று ஒரு ரகசியமாக அவரென்று ஒரு சிக்கனை உருவாக்கி அதற்கென்று ஒரு மசாலாவை போட்டு அவர் அந்த சிக்கனை உருவாக்குனதுனால இன்றைக்கு அந்த சிக்கன் KFC என்று உலகம் முழுவதும் இருக்கு. ஆகவே நம்பிக்கை தான் இன்றைய இருக்கக்கூடிய நம்மளுடைய சொத்து. நம்ம ஏழையாக இருந்தாலும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் நம்பிக்கை என்ற ஒன்று வைத்து தான் அடுத்த படிகளை நம்ம முயற்சிக்கிறோம். ஆகவே எடுத்த உடனேயே பார்த்த உடனேயே ஒரு பொண்ணை காதலிக்கிறதும் ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகிறதும் இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நிஜ வாழ்வு என்று பார்க்கப்படுகின்ற பொழுது கடுமையாக உழைக்கிறோம். இப்போ இறுதியாக ஒன்றை சொல்லும் பொழுது, இன்றைக்கு சாதாரணமாக சிகரெட்டை வாயில் தூக்கி போட்டு பிரிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் கண்டக்டராக வாழ்ந்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கிறாரு அப்படின்னா அதுவும் அவருடைய ஒரு தன்னம்பிக்கையான ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு முறைகளும் பலரும் போராடி தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. போராட்டமின்றி இந்த உலகத்தில் எவரும் வெற்றி பெற்றது இல்லை. தன்னம்பிக்கை தான் மிக முக்கியமான ஒரு ஒன்று. அதே போல் கிரிக்கெட்டினுடைய ஜாம்பவனாக இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் கூட பந்த பொறிக்கு போட்டவர் தான் வெளியில் நின்று இதில் இறுதியில் பலராலும் அவர் வந்து புண்படுத்தப்பட்டார், பலராலும் விமர்சிக்கப்பட்டார். என்னங்கடா பால் குடிக்கிற பிள்ளையை கொண்டாந்து நீங்கள் மைதானத்தில் விட்டுருக்குறீங்க, நாங்கள் எப்படா பந்து போடுறதுன்னு வாசிம் அக்ரம்லேருந்து வக்கார் யூனிஸ்லேருந்து எல்லாருமே கிண்டல் அடித்தவர் தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர். இறுதியில் கோர்ட்னி வால்ஸ் கூட வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் கூட கடுமையாக விமர்சனங்கள் வைத்திருக்கிறாரு. ஆனால் பலரினுடைய அந்த சாபங்களையும் விமர்சனங்களை எல்லாம் ஏற்றுதான் அவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காரு என்பதை நம்ம உணரணும். அதாவது தன்னை விட உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள்லாம் தன்னை புண்படுத்தி இருக்கிறாங்க, ஆனால் அனைத்திலும் வென்று தன்னுடைய நம்பிக்கையோடு சாதனை படைத்து அனைவரையும் விட உயர்ந்தவர் என்று அவர் நிரூபிச்சிருக்காரு. அதே போல் வாழ்வில் அனைவரும் தன்னம்பிக்கையோடு முயற்சிகள் செய்வோம். முயற்சி 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 முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அனைவரும் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தன்னம்பிக்கையோடு போராடும் பொழுது நம்மளுடைய வெற்றி என்பது ஒரு ஆண்டுகள் இருக்கலாம், இரண்டு ஆண்டுகள் இருக்கலாம், அல்லது 5 ஆண்டுகள் இருக்கலாம், அல்லது 10 ஆண்டுகள் இருக்கலாம், அல்லது 15-20 ஆண்டுகளில் கூட இருக்கலாம். அதற்காக நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் போராடி கொண்டிருக்கிற என்னுடைய வெளிநாட்டு பயணம் இதுவரையில் 3 வேளை சோறும் முழுமையாக என்னால் சாப்பிட முடியல. இதற்கான காரணம் என்பது போராட்டம் தான். இந்த போராட்டம் என்பது அன்று ஆரம்பித்த அந்த பொருளாதார சிக்கல் என்பது இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருப்பினும் என்னுடைய நம்பிக்கையை நான் இதுவரைக்கும் கைவிட்டதில்லை. நம்பிக்கை தான் நம்முடைய சொத்து, நம்பிக்கை தான் நம்மளுடைய போராட்டம், நம்பிக்கையை தான் வாழ்க்கை. இன்றைய நிலைகளில் தமிழர்களினுடைய தன் நம்பிக்கை என்பது குறைந்து உள்ளது. தன் நம்பிக்கை என்பது இன்றைய 1% இளைய தலைமுறைகளிடம் கூட இல்லை. எடுத்த உடனே பணக்காரன் ஆகணும், உடனடியாக பெரியாளாக வந்துடணும் என்றெல்லாம் நினைப்பது என்பது சவாலானது தான். ஆனால் அதை நாம் அடைவதென்பது மிகவும் 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 அரிதான ஒரு ஒன்றாகும். ஆகவே தன்னம்பிக்கையோடு நாம் எங்கிருந்து போராடினாலும், இன்றைக்கு சாதாரணமாக ஒரு படித்தாலும் ஒரு 12வது படித்தாலும் தன்னம்பிக்கையோடு ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு போராடும் பொழுது அதிலிருந்து மிக உயர்ந்த ஒரு வெற்றியை அடைய முடியும். ஆகவே தன்னம்பிக்கை தான் போராட்டம், போராட்டம் தான் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை தான் நமது சொத்து, தன்னம்பிக்கை தான் நமது வலிமை, தன்னம்பிக்கை தான் நம்மளுடைய உயர்வு, தன்னம்பிக்கை தான் நம்மளுடைய உயர்வுக்கான வழிகளை வகுக்கும். ஆகவே இளைய தலைமுறைகள் தன்னம்பிக்கையோடு போராட வேண்டும். தமிழர்களிடையே இன்றைய போராட்ட குணம், தன்னம்பிக்கையினுடைய குணம் என்பது குறைந்துள்ளது. தயவு செய்து எளிமையாக நாம் பேசிவிடலாம், ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வளர்வது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. சவாலை சமாளிக்க முடியும் என்றால் அது தன்னம்பிக்கையால் மட்டும்தான் முடியும். இன்றைய ஏழை எளிய மக்களினுடைய சொத்து தன்னம்பிக்கை. இன்றைய இருக்கக்கூடிய ஏழை எளிய இளைஞர்களினுடைய சொத்து தன்னம்பிக்கை. இளைஞர்களினுடைய ஆற்றல் தன்னம்பிக்கை, இளைஞர்களுடைய சக்தி தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.